ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் 4 சீசன் இன்னைக்கு 6 மணிலேருந்து தொடங்க போகுது. இந்த பிக் பாஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பல புதிய லான்ச்செல்லாம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மேலும் பிக் பாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜெல்லாம் வந்து விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மேலும் பிக் பாஸ் வீட்டில் கலந்துக்கிறவங்கெல்லாம் வந்து யாருன்னு ஒரு சிலருக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் தற்போது ஃபேன்ஸ் ஆர்மியே வந்து உருவாக்கி அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க ரெடியாகவே வந்து இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் 100 நாள் வந்து இதற்கு முன்னாடி இருந்தது போல் இல்லாமல் இந்த சீசன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீசனுக்காக பிக் பாஸ் நேயர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் கமலின் அரசியல் பேச்சு எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் யார் யாரில் கலந்துக்க போகிறா, இந்த 100 நாள் வந்து எப்படி இவங்க ஓட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக பிக் பாஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தையும், யார் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போனாங்களா இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமல் லீட் பண்ணுங்கள். அடுத்தபடி அசுரன் திரைப்படம் வெளியாகி இன்னையிலேருந்து வந்து 1 வருடம் ஆக போகுது. ஸோ இதை ரசிகர்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அசுரன் திரைப்படம் வந்து 2019 வந்து ஒரு மிக சிறந்த தரமான சம்பவமாக வெளியான இந்த திரைப்படம் பல வசூல் சாதனையெல்லாம் பண்ணிச்சு. அதே போல் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது. ஸோ இந்த படத்தில் வந்து தனுஷ், மஞ்சு வாரியஸ் அப்புறம் அம்மு, அபிராமி போன்றவரும் நடிச்சிருந்தாங்க. ஜெய் பிரகாஷ் இசை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதற்கு மேலே வெற்றிமாறனுடைய கதைக்களம், தனுஷோட நடிப்பு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதற்கான பலனை இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. மற்றும் இந்த படம் வந்து அதர் லாங்குவேஜ்லையும் தற்போது வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் தற்போது வரையும் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக தான் வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து அசுரன் திரைப்படத்தை தற்போது வரையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் உங்களில் யாருக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ரவுடி பேபி பாட்டு வந்து ரொம்ப வைரலானுச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ யூடியூப்லேயே அதிக வியூஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்குது. ஸோ தற்போது கூடிய சீக்கிரமாக இந்த பாட்டு 100 மில்லியன் வியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ 1 மில்லியன் 2 மில்லியனே வந்து பெருசாக பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு 100 மில்லியன் அப்படின்னு வந்து ரவுடி பேபி மூலம் வந்து தனுஷ் அவர்கள் சாதிக்க போகிறாரு. ஸோ தற்போது வந்து 96 மில்லியன் வியூஸ் வந்து பெற்றிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமாக அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து 100 மில்லியன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இந்த பாட்டுக்கு வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 மில்லியன் வந்து லைக் போட்டிருக்காங்க. டிஸ்லைக் வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து டிஸ்லைக் வந்து போட்டிருக்காங்க. கமெண்ட் வந்து ஒரு 2 லட்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பணியாற்றிய அனைவருக்கும் கூடிய சீக்கிரமாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு விருந்து மாதிரி வைக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அதற்கு காரணம் 100 கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய மைல்கல்லில் வந்து எட்டின ஒரு பாட்டார் ரவுடி பேபி இருக்கனால தான் இப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஸோ அடுத்தபடியாக நம்ம பாப்பே ரணசிங்கம் திரைப்படம் நேட்டி ஜியோ ப்ளஸில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. 199 ரூபாய் கட்டி இந்த படத்தை எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மிக சிறந்த படமாக தான் வந்து பார்க்கப்படுது இல்லையா. ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 70,000 பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு நபருக்கு 99 ரூபாய் அப்படின்னு பார்த்தோன்னா 70,000 பேருக்கு மொத்தமாக கனெக்ட் பண்ணால் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கிட்ட வந்து முதல் நாள் வசூல் சாதனையாக வந்து இந்த படத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 45 கோடி ரூபாய்க்கு வந்து ரேட் பேசி வாங்கினதாக சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, இன்னும் நிறைய பேர் வந்து இதில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். மேலும் இந்த திரைப்படம் ஒரு மிக சிறந்த திரைப்படமாகவும் விமர்சன ரீதியாக ரசிகர்களுடைய வரவேற்பும் வந்து இந்த படத்துக்கு வந்து தற்போது அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம மாஸ்டர் திரைப்படத்தை பற்றி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லியிருந்தார். ஸோ மாஸ்டர் திரைப்படத்தோட அந்த விஜய் சேதுபதி கதையை வந்து ரொம்ப பிடிச்சு வந்து நடிச்சிருந்தாராம். ஸோ விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக பியூர் வில்லனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மிரட்டியிருக்காரு. ஸோ மாஸ்டர் படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிகிட்ட கேட்கும் போது மாஸ்டர் மாஸ்டர் பீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை இன்னும் வந்து தூண்டியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து கடந்த 1 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ரசிகர்கள் தற்போது வரையும் இந்த படத்துக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜயும் விஜய் சேதுபதியும் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்கும் போது எப்படி இருக்க போகுது, அதுவும் அனிருத் இசையில், அதே போல் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மாஸ்டர் திரைப்படத்தோட வேறு வேறு அப்டேட் என்ன வருது. அதே போல் பிக் பாஸ் சீசன் 4 யார் யார் கலந்துக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணி வந்துட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கூட இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.